Hi students, நம்ம கொரோனா ஆன்லைன் கிளாஸ் ஃபார் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்ட் பத்தி பார்க்க போறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஸ்ல ஒரு 6 சம் இருக்கு. அந்த 6 சம்ல இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் வந்து ரிலேஷன்ல இருக்கிற இந்த கார்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்கிற 3 சம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். இதை வந்து ஃபர்ஸ்ட் சம் வந்து நீங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னே உங்க டெக்ஸ்ட் புக் எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் வசதியா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் சம் கொடுத்துருக்குறேன். இந்த ஃபர்ஸ்ட் சம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா பேஜ் நம்பர் 4ல எக்ஸாம்பிள் 1.3ல இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்மை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த டிஸ்கஸ் பண்றதுல இந்த செட் ஏ என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கு. இந்த செட் பில்டர் ஃபார்ம்ல இருந்து நம்ம என்ன ஃபார்முக்கு கொண்டு வர போறோம் அப்படின்னா ரோஸ்டர் ஃபார்முக்கு கொண்டு வந்துடுவோம். அந்த கொண்டு வந்த பிறகு இந்த கார்டீசியன் ப்ராடக்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டு LHS RHS நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். இப்போ இந்த செட் பில்டர் ஃபார்ம்ல ஏ வந்து என்ன இருக்கு, செட் ஏல என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு என், எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என். கேபிட்டல் என் இஸ் ட்ரான்ஸ்ஃபார் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ அந்த நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து எது வரைக்கும் எடுக்கிறோம் அப்படின்னா 1-4 வரைக்கும் எடுக்கிறோம். பிட்வீன் 1 and 4 அப்போ வி ஷுட் டேக் 2 and 3 எடுக்கிறோம். அடுத்து செட் பிலும் வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கு. அந்த செட் பில்டர் ஃபார்ம்ல இருந்து நம்ம வந்து ரோஸ்டர் ஃபார்முக்கு மாத்த போறோம். அப்போ இந்த செட் பில என்ன இருக்கு, எலிமெண்ட்ஸ் என்ன நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த நம்பர்ஸ் ஆர் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன நம்பர்ஸ் வரும்னு தெரியும், 1, 2, 3, 0, 1, 2, 3, 4 வரும். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம 0 இன்க்ளூட் பண்ணணும், 0, 1 இது மட்டும்தான் வரும். ஏன்னா இங்க என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 0, a number is greater than or equal to 0 and less than 2, appo you will get only 0 and 1 varum. Adutha set c vande idhula enna enna numbers varum appadina x belongs to capital n, capital n is stands for natural number and the numbers are less than 3. Appo less than 3 la enna enna varum natural numbers la appadina only 1 and 2 mattum varum. Are you clear now? நாம் அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல என்ன வெரிஃபை பண்ண போறோம் அப்படின்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே வந்து பிராக்கெட்ல இருக்கிறத தான் நம்ம ஆப்ரேட் பண்ணணும். அப்போ பி யூனியன் சி, பி யூனியன் சி ல பில என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு, 0, 1. அடுத்து யூனியன் சி ல என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு, 1, 2 இருக்கு. இப்போ இத வந்து ஆர்டர் பேரா ஆர்டர் பேரா எழுத போறோம், இல்ல எல்லா எலிமெண்ட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணி எழுத போறோம். அப்போ 0, 1, 0, 1 அடுத்து வந்து என்ன வரும் உங்களுக்கு, 2, 1 இதுதான் நம்மளுடைய பி யூனியன் சி. இப்போ பி யூனியன் சின்றது ஒரு செட் ஆயிடுச்சு, ரெண்டுத்தையும் ரெண்டு செட்டை ஜாயின் பண்ணி ஒரு செட்டா எழுதிருக்கோம். அடுத்து நம்ம ஆக்சுவலா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி, ஏ கிராஸ் பி யூனியன் சி. அப்போ ஏல என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு, ஏ செட் ஏல வந்து 2, 3 கிராஸ் பி யூனியன் சி 0, 1 and 2. இப்போ இந்த கிராஸ் பார்ட்டிஷியன் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு அதோட ரிசல்ட்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் வரும் அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் செட் ஏல எத்தனை இருக்கு, 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு. நம்பர் ஆஃப் பி யூனியன் சில எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ 2 and 3 சேர்த்து டோட்டலா யூ வில் கெட் ஹவ் மெனி ஆர்டர் பேர்ஸ் யூ ஆர் கோயிங் டு கெட் இஸ் 6 ஆர்டர் பேர்ஸ் யூ வில் கெட். தட் இஸ் வி ஹேவ் தி ஃபார்முலா என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி. இப்போ இதில் என்னென்ன ஆர்டர் பேர் வருதுன்னு பார்ப்போம். இப்போ இதில் 2, 0 அடுத்து 2, 1 அடுத்து 2, 2 அடுத்து பாருங்க இந்த 3 எடுத்துக்கணும். அந்த 3 கரஸ்பாண்டிங் நம்பர்ஸ் சேர்த்து ஆர்டர் பேரா எழுதணும், 3, 0 அடுத்து 3, 1 அடுத்து 3, 2 இதில் வந்து 1 வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஏ கிராஸ் பி முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போகும். ஏ கிராஸ் பியில் ஏல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு, 2, 3 கிராஸ் பி, பியில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு, 0, 1 அடுத்து இப்போ ஏ கிராஸ் பி, வாட் இஸ் ஏ கிராஸ் பி, இஸ் நத்திங் பட் ஆர்டர் பேர்ஸ், 2, 0
அடுத்து 2,1, அடுத்து 3,0, அடுத்து 3,1. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 2 elements இருக்கு, மொத்தம் இதில் 2 elements இருக்கு. டோட்டலி வில் கெட் ஹவு மெனி ஆர்டர் பர்சனா? 4 அக்கார்டிங் டு திஸ் ஃபார்முலா. தென் நெக்ஸ்ட் A cross C. ஏன் இருக்கிறத எழுதிக்கோங்க, ஏன் இருக்கு 2,3. அடுத்து கிராஸ் சி, சியில் என்ன இருக்கு உங்களுக்கு 1,2 இருக்கு. இப்போ இந்த இன்னொரு தடவை செக் பண்ணிக்கலாம், ஏ வந்து என்னது 2,3, வாட் இஸ் சி, சி இஸ் 1,2. இந்த ஆர்டர் பர்ஸ் நம்ம இப்போ கலெக்ட் பண்ண போகிறோம். 2,1, 2,1, 2,2, அடுத்து 3,1, அடுத்து 3,2, மொத்தம் 4 ஆர்டர் பர்ஸ் வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்கிறாங்க, யூனியன். யூனியன் என்ன, ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி எழுதணும். தட் இஸ் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இப்போ இதில் என்ன வரும் பாருங்க, உங்களுக்கு அதே எலிமெண்ட்ஸ் வந்துடும் பாருங்க. ஈக்குவேஷன் 1 இருக்கிற நம்பர்ஸ் எலிமெண்ட்ஸ் அதே ஆர்டர் பர்ஸ் வருதா இல்லையா பாருங்க, செக் பண்ணுங்க. 2,0, அடுத்து 2,1, அடுத்து 3,0, அடுத்து என்ன வருது உங்களுக்கு 3,1, அடுத்து இதில் இருக்கிறது வாங்க 2,1 ஏற்கனவே எழுதியாச்சு. 2,2 வி ஷுட் இன்க்ளூட், 2,2. அடுத்து என்ன வருது 3,2, அடுத்து 3,1 ஏற்கனவே எழுதியிருக்கிறோமா பாருங்க, கரெக்ட் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. 2,0, 2,1, 3,0, 3,1, அடுத்து 2,1 ஏற்கனவே எழுதியாச்சு. 2,2, அடுத்து 3,1, ரைட்டு 3,1, அடுத்து 3,2. அப்போது 3,1 ரெண்டு தடவை எழுதியிருக்கிறோம், அப்போ ஒரு தடவை அழைச்சிருங்க. அப்போ மொத்தம் உங்களுக்கு எத்தனை வருது, உங்களுக்கு 6 elements வருது. இதுலேயும் 6, இதுலேயும் 6 வருது பாருங்க. ஸோ அப்போது நமக்கு இந்த ரிசல்ட் வந்து ட்ரூ. ஏ கிராஸ் ஃப்ரம் 1 and 2, ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இதே மெத்தடில் தான் மற்ற ரெண்டு சம்மை நான் கொடுத்துருக்கேன். அந்த ரெண்டு சம்மை வந்து அடுத்த கிளிப்பில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.